வெயிட் பண்ணுறேன். இந்த குக்கர்லேருந்து விசிலே வர மாட்டேங்குது. இது எப்போ சமைச்சு நான் எப்போ வேலை முடிப்பேன்னு எனக்கே புரியலையே. கொஞ்சம் சீக்கிரம் ஆச்சுன்னா பரவாயில்ல. ஹாக்கின்ஸ் குக்கர் யூஸ்வலாக எப்போதான் ஆயிரமாகும் தெரியல. சீரியஸ்லி டாய் குக்கர் ஜஸ்ட் ஃபார் ஃபன். அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். It's a miniature. Let's see how it is. Open pani kami maybe. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரொம்ப சிம்பிள் சமையல். நான் வந்து புதினா துகையல் பண்ணுறேன் வித் சம் பீட்ரூட் காய் புகடிக்கிறது. ஆல்மோஸ்ட் வெந்தாச்சு. கொஞ்சம் தேங்காய் போட்டு சாப்பிட்டுடுவோம். குக்கரில் சாதம் அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். புதினா துகையல் வந்து ரொம்ப சிம்பிள். நான் வந்து உளுந்து, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் பூண்டு, வரமிளகாய், தேங்காய் எல்லாத்தையும் போட்டு லைட்டாக சாஃப்டே பண்ணிவிட்டு அதோடைய வந்து புதினா அண்ட் கொஞ்சம் கொத்தமல்லி இதையும் வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா சாஃப்டே பண்ணிவிட்டு அந்த பச்சை வாசம் போனோன்னா அணைச்சிட்டு உப்பு கொஞ்சோண்டு புளி பெருங்காயம் வச்சு அரைச்சிட்டா புதினா துகையல் ரெடி. கொத்தமல்லி நல்லா அலஞ்சி வச்சுட்டு இதை நம்ம போட்டு இதில் கொஞ்சம் சாட்டே பண்ணிவிட்டு சட்னி அரைச்சிடலாம். அப்பப்போ சிம்பிளாக சாப்பிட்றது நல்லா இருக்கும் இல்லையா? எப்போத்தானே ஹெவியாக சாப்பிட முடியாது. ஸோ கொஞ்சம் சிஸ்டர் டைம் சிம்பிளாக சாப்பிட்டா நம்மளுக்கு வி ஃபீல் நைஸ். ஓகே, ஒரு முக்கியமான விஷயம், லாஸ்ட் டைம் என்னோடய சின்ன பொண்ணுக்கு சொன்ன மாதிரி என்னோடய பெரிய பொண்ணு நல்லா பிளான வாசிக்கும் உங்களுக்கே தெரியும், நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த குக்கிங் சேனலில் போட்டேன்னா சில பேர் சரியாக பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே புதினா போட்டுடுறேன். கேஸ் ரொம்ப சுட்டுடுத்து வைக்கணுங்க. இது வந்து கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா சாப்பிட்டு பண்ணிடுவோம். ஒரு ஒரு 1 to 2 மினிட்ஸ் சாப்பிட்டு பண்ண போதும் பச்சை வாசனை போயிடும். ஸோ என்ன சொல்லியிருந்தேன்னா என்னோடய பெரிய பொண்ணோட பியானோ தனியாகவே போட்டுடலாம். ஏன்னா இப்போ பாருங்கள், குக்கிங் பார்க்குறவங்களுக்கு பியானோ பிடிக்கும்னு சொல்ல முடியாது, பியானோ பார்க்குறவங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. எங்கேயாவது வெளியில் எங்கேயாவது மியூசிஷியன்ஸ் பார்க்குறாங்கன்னா அவங்க குக்கிங் சேனலில் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் இல்லையா? ஸோ முதல்ல ஆரம்பிக்கிறச்சே சரி, பொதுவாக நம்ம ஃபேமிலியில் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு சேனல்னு ஆரம்பித்தேன். ஸோ எல்லாருக்கும் பிடிச்சனால ஸோ அது தனியாகவே ஆரம்பிச்சிடலான்னு ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கையும் கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் அவங்களோட சேனலுக்கும் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. உங்களுக்கு யாருக்கு பிடிக்குமோ அவங்க பார்த்துப்பாங்க. சில பேர் நம்ம நினச்சிப்போம் பியானோ பிடிக்காதுங்க, சில பேருக்கு பியானோ பிடிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் முக்கியமான விஷயம் சொல்லணும்னா என் சேனல்லையும் சரி இப்போ போடுற வீடியோஸும் எல்லாமே அவளோட ஓன் இன்ட்ரெஸ்டில் அவளாக ஃபுல்லாக தானே பார்த்து லேர்ன் பண்ணினது தான். யா அவள் வந்து பியானோ கிளாஸ் போகிறாள், பட் வாசிக்கிறது கூட வந்து அவ்வளோ ஓனாக கற்றுன்றது தான். இதில் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஃபீஸர் லைக் இப்போ வந்து அவள் வந்து செகண்ட் கிரேடில் இருக்கா, 3rd grade போகிறான், பட் 8th grade லெவலில் வாசிக்கிறான்.
ஸோ அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணி அவளை அவளை நல்லா லேர்ன் பண்ணியிருக்காள். ஸோ அதுக்காக வச்சு தயவுசெய்து ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தனுஷ்கன் நல்லா எஃபோர்ட்டே பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேருக்கு இது ஆறதுக்கப்புறம் கொஞ்சோண்டு புளி பெருங்காயம் உப்பு போட்டு அரைச்சிட்டா ஆறு புதினா தொகையில் மீன் தொகையில் இஸ் ரெடி வித் ரைஸ் அண்ட் வேணும்னா அப்பெல்லாம் முடிச்சுக்கலாம் அண்ட் தயிர் சாதம். இதுதான் எங்கள் வீட்டு சமையல். இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் ரைஸில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க. பிடிச்சவங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்கிறவங்களுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க, யம்மியாக இருக்கும். ஓகே ஸோ கொஞ்சமாக நான் புளி எடுத்துக்குவேன். நான் ரொம்ப போட மாட்டேன், ஏன்னா எனக்கு ரொம்ப புளிப்பு பிடிக்காது. கொஞ்சம் பெருங்காயம் ரொம்ப விழுந்துருது நினைக்கிறேன். இது மாதிரி கேப் இருக்குச்சு, நம்ம ரொம்ப உஷாராக இருக்கணும். இந்த சைட் தொடக்கல இந்த சைட் தொடர்ந்துட்டேன். ஸோ கொஞ்சம் சால்ட்டு அவ்வளோதான், இதை போட்டுட்டு அரைச்சிட்டா ரெடி. யம்மி புதினா தொகையில் ரெடி. என்ஜாய் யுவர் லஞ்ச். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பட் வெரி சிம்பிள் வெரி யம்மி எவர் க்ரீன் ரெசிபி, விச் இஸ் ஜஸ்ட் ஒரு நார்மல் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறேன். இது நிறைய பேருக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கலாம், பட் இருந்தாலும் ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு ஃப்ரெண்ட் தேஜஸ்வினி என்னோட டாட்டரோட ஃப்ரெண்ட் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணினால, அவங்க பேர் வந்து ஹுமேரா, சென்னையில் இருக்காங்க, அவங்களுக்காகவே இந்த ரெசிபி போடுறேன். ஸோ ஹுமேரா, திஸ் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் யூ திஸ் வீடியோ. ஸோ அதுக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். ஓகே, ஸோ நான் வந்து கொஞ்சம் மிக்ஸ் வெஜிடேபிள்ஸ் எடுத்துருக்கேன். இதுக்கு வந்து வெஜ் ஃப்ரைட் ரைஸ்க்கு பீஸா, கேரட், கேபேஜ், கார்ன் அண்ட் கேப்சிகம் எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணால் பீன்ஸ் எடுத்துக்கலாம். ஆனால் பீன்ஸ் எடுக்கிறச்சே மறக்காமல் நல்லா ஃப்ரெஷ் பீன்ஸாக போட்டுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். பீன்ஸ் இல்லாட்டி பரவாயில்ல. மெயின் வந்து இதில் ஃப்ரைட் ரைஸில் எப்போதுமே வந்து கேபேஜ் அண்ட் கேரட்டு. கொஞ்சம் பீஸ் வேணும்னா போட்டுக்கலாம், பீஸ் போட்டுருந்தாலும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஓகே, அண்ட் மீடியமாக வெஜிடேபிள்ஸ் போட்டுக்கோங்க, ரொம்ப போட்டுடாதீங்க. அப்புறம் அது ரைஸோட குவான்டிட்டியோட வெஜிடேபிள்ஸ் நிறையாயிடும், அதனால மீடியமாக வெஜ் எவ்வளோ ரைஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஸோ டு ஸ்டார்ட் வித் ஆனியன், கொஞ்சம் பட்டர் போட்டு பண்ணலாம், சாட்டே பண்ணலாம். ஜிஞ்சர் கார்லிக், க்ரீன் சில்லிஸ் அண்ட் ஸ்ப்ரிங் ஆனியன் ஃபார் டெக்கரேஷன். அண்ட் எப்போதுமே நான் சொல்லுவேன் இல்லையா, ஜிஞ்சர் கார்லிக் எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக போட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கலாம், இல்லை உங்களுக்கு பேஸ்ட்டு போட பிடிக்கும்னா போட்டுக்கோங்க. இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும், அப்போ தான் வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். அண்ட் ரைஸ் வந்து நான் வந்து ஃபோர் 1 கப்புக்கு 1.5 கப் வாட்டர் போட்டு குக் பண்ணி குக்கரில் குக் பண்ணி ஆற வச்சு கொஞ்சோண்டு ஆயில் போட்டு ஆற போட்டுச்சு வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா இப்படி உதிரி உதிரியாக வரும். ஓகேவா? அப்புறம் மெயின் வந்து டார்க் சோயா சாஸ் ஒரு லைட் சோயா சாஸ் எதுனாலும் எடுத்துக்கலாம். பெப்பர், சில்லி வினிகர், இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையான திங்ஸு. அப்புறம் உங்களுக்கு இஷ்டம்னா பனீர் சேர்த்துக்கலாம், அதெல்லாம் வந்து ஆப்ஷனல். ஷேஜ்வான் சாஸு கொஞ்சம் காரமாக வேணும்னா. ஆனால் நான் இன்றைக்கி சிம்பிள் நார்மல் ஃப்ரைட் ரைஸ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆயில், ஒரு கொஞ்சம் 2 ஸ்பூன்ஸ் பட்டர் போட்டிருக்கேன். இதில் நம்ம ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக், க்ரீன் சில்லி எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணிடுவோம்.
பண்றது மட்டும் எப்பவுமே ஹை फ्लेம்ல வெச்சுக்கோங்க லோ फ्लेம்ல பண்ண கூடாது சீக்கிரமா பண்ணனும் கிரஞ்சியா இருக்கணும் ரொம்ப ஓவர் குக்க ஆக கூடாது ரைஸ் வந்து நான் வந்து ப்ரிஃபரபலி வந்து குக்கர்ல வச்சு வேக வச்சிருவேன் ஆனா 1 ஆர் 2 விசில்ஸ் தான் வைப்பேன் ஏன்னா சின்ன குழந்தைங்களை சாப்பிட்டு ரொம்ப ட்ரையாக இருந்தால் கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் பொலப்பெல்லாம் இருக்கணும் பட் அதே சமயம் ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது பட் கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கணும் அது மாதிரி நான் ரைஸ் வச்சு வச்சுருவேன் நீங்களும் அதே மாதிரி வச்சுக்கோங்க அது சாப்பிட்றதுக்கே நம்மளுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் டெக்ஸ்சர் பட் தனித்தனியாக ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும் டிஃபன் பாக்ஸ்க்கு பேக் பண்ணினா கூட மத்தியானம் ஆனாலும் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும் ரொம்ப ட்ரையாக பண்ணனா அப்புறம் அதுக்கு சைட் டிஷ்லாம் வேறு பண்ண வேண்டியிருக்கும் இதுன்னா அது அப்படியே கூட சாப்பிட்டுடலாம் ஓகே நம்ம வந்து வெஜிடேபிள்ஸும் வந்து ஃப்ரை தான் பண்ண போகிறோம் நாட் குக்கு அதனால் வெஜிடேபிள்ஸும் ஆட் பண்ணிடலாம் இப்போ இந்த வெஜிடேபிள்ஸும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணிவிடுங்க இதுக்கு வேணுங்கிற உப்பு ஆட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் கொஞ்சமாக உப்பு போடுறேன் அப்புறம் ரைஸோடு சேர்த்து திருப்பி உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஓகே பீஸ் அண்ட் கார்ன் வந்து நான் வந்து ஃப்ரோசன் எடுத்திருக்கேன் பட் அது சீக்கிரமாக குக் ஆகிடும் நீங்கள் நார்மல் பட்டாணி எடுக்கிறீங்கன்னா அது வந்து பாயில் பண்ணிகிட்டே போடுங்க ஏன்னா இதில் வந்து நம்ம மேக்ஸிமம் டூ த்ரீ மினிட்ஸ் தான் குக் பண்ண போகிறோம் ரொம்ப ஓவர் குக் ஆகக்கூடாது ஸோ ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் ஆகிட்டு நல்லா வந்து ஃப்ரை ஆகிட்டு நம்ம ஜென்ரலாக கேபேஜ் கறி கூட பண்ணுறதே ரொம்ப தண்ணி ஊற்றி பண்ணக்கூடாது கேபேஜ் எல்லாமே அது அப்படியே ஃப்ரை பண்ணணும் இப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஜஸ்ட் அந்த ரைஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் டார்க் சோயா சாஸ் வந்து ஒரு ஸ்பூன் போடும் இது மெயினு உங்களுக்கு வேணும்னா ஷேஜ்வான் சாஸ் இல்லை சில்லி சாஸ் கெட்சப்லாம் சேர்த்துக்கலாம் தேவையில்லை இது மட்டும் போதும் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் வேணுங்கிற உப்பு செய்யும் இது வந்து மேக்ஸிமம் டூ த்ரீ மினிட்ஸ் தான் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் சாட்டே பண்ணுங்கள் க்ரஷ்ட் பெப்பர் இது மாதிரி பெப்பர் போட்டால் நல்லாயிருக்கும் பெப்பர் பவுடருக்கு பதிலாக இது வந்து நல்லாயிருக்கும் ஸோ ஆல்மோஸ்ட் டன் ஸோ ஜஸ்ட்டு கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சாரி சில்லி சாஸ் இல்லை சில்லி வினிகர் சேர்த்துட்டு எடுத்துடலாம் ஸோ இட்ஸ் ரெடி டின்னருக்கு சர்வ் பண்ணிடலாம் யம்மி ஃப்ரைட் ரைஸ் மேலே வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் கார்னிஷ் பண்ணிடுங்க யம்மி ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஹுமேரா டேக் இட் இட்ஸ் ஃபார் யூ உனக்காகவே பண்ணியிருக்கேன் இதே மாதிரி வேறு யாருக்கும் ரெசிபீஸ் ஏதாவது தேவைன்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக பண்ணி காமிக்கிறேன் அண்ட் லாஸ்ட் வீக் வந்து சைலண்ட் ப்ளாக் பண்ணியிருந்தீங்க அது கூட நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சத சொன்னீங்க அது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணணும்னா சொல்லுங்கள் பண்ணலாம் அண்ட் இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்
and please support as always. Thank you so much. Thank you, Humaira. Bye bye.